தங்கம், முகமூடி மனிதன் யார் என்று தெரிந்ததா? தெரிந்து விட்டதா அம்மா? அழைத்து வந்திருக்கிறேன், பார்க்கிறீர்களா? எங்கே? இவர்தான் அம்மா முகமூடி அணிந்து வந்து அந்த முருகனிடமிருந்து என்னை காப்பாற்றியவர். ரொம்ப நன்றி. நீ யார் தம்பி? ராஜரே. என் லட்சியத்திற்காக பதவி உதறி விட்டு வந்தார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த திவான் இவர்தான். திவானா? அம்மா, உங்கள் மகள் தான் கொங்கு நாட்டு தங்கம் என்று தெரிந்த பிறகு அந்த ரகசியம் உனக்கு தெரிந்து விட்டதா? தங்கம்! ஆமாம்மா, எல்லாவற்றையும் பிறகு சொல்லுகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் போய் பலகாரம் தயார் செய்கிறேன். அம்மா, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை தம்பி. இரும்பின் எதிரில் காந்தம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அம்மா! ஆம், நெருப்பு அடுப்பில் தான் இருக்க வேண்டும். புரிந்து கொண்டேன். சஞ்சலமும் சந்தேகமும் சேர்ந்து உங்கள் உள்ளத்தை ஆட்டி வைப்பதாக தெரிகிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், உங்கள் மகளுடைய லட்சியம் நிறைவேற என்னால் இயன்ற உதவிகளை செய்யவே நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை நம்புங்கள். தம்பி, உன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டாகிவிட்டது. அம்மா, ஜமீன்தாரின் உண்மையான மனைவி யார், எங்கிருக்கிறார்கள் என்று தங்கத்தை கேட்டேன். தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாள். ஆம், அவளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், நான் அந்த அம்மாவிடமிருந்து சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படாது தம்பி, சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அம்மா! தங்கம், தம்பியை சாப்பிட அழைத்துச்சு. பிறகு சாப்பிடலாம். ஜமீன் காவலர்களுக்கு இந்த வீடு தெரிந்து விட்டது. இனி நாம் இங்கு உடனே காலி செய்துவிட்டு கீழே உள்ள குகைக்கு போய்விடுவோம். அதுவும் நல்ல யோசனை. சீக்கிரம். பொண்ணு வீட்டுக்கு போனேன். நம்ம ஆலையெல்லாம் வீட்டை சுத்தியும் காவலா நிறுத்தி வச்சுட்டு நான் மட்டும் உள்ள நுழைஞ்சேன். நீ தைரியசாலி. உன் பெருமையை சொல்லாத விஷயத்தை சொல்லு. சக்கு கதவை திறந்து மெதுவா உள்ள நுழைஞ்சேன். வீட்டுல யாரையுமே காணோம். அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியுமா? தெரியாது. திவான் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அட, கொங்கு நாடு தங்கமாவது எங்க இருக்காருன்னு தெரியுமாப்பா? தெரியாது. தெரியாது தெரியாது சொல்லுது. கடை சம்பளம் உனக்கு. பட்டாளத்துக்கு தலைவனா? முட்டாளுக்கு தான் தலைவன். கொங்கனோட தங்கத்தை கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் உட்கார வச்சு சுட்டுருவேன். உன்னை மட்டும் நிக்க வச்சு சுடுறேன். அந்த பாவி கொங்கு நாட்டு தங்கமும் கிடைக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. பைரவா. அம்மா, எல்லோரும் பாருங்கள், ஜமீன்தார் உங்களை பேசியதை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அனுதாபப்பட்டு உங்களை அழைத்தேன். கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்காவிட்டா எங்கே ஜமீன்தார் உங்களை கொண்டு விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா, நான் புள்ள வீட்டுக்காரன், எங்களை எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். ஏன் பைரவா? அம்மா, கொங்கு நாட்டு தங்கம் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த துரோகி இவ்வளவு நாள் விட்டு வச்சிருப்பமா? அவன் பிடிபட வேண்டும். ஜமீன்தாரிடம் அதிக சம்பளம் நீங்கள் வாங்க வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. நாட்டில் கொள்ளையடியுங்கள், கொடுமைகள் செய்யுங்கள். அம்மா, முழுவதையும் கொள்ளை அடித்துவிட்டு அந்த பழியை கொங்கு நாட்டு தங்கத்தின் மீது போட்டுவிடுங்க. பிறகு பொதுமக்களே முயற்சி செய்து அந்த பொல்லாதவனை பிடித்து கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு சிரமம் இருக்காது. கொங்கு நாட்டு தங்கமும் பிடிபடுவான். ஜமீன்தாரின் நன்மதிப்பையும் நீங்கள் பெறலாம். எப்படி? அம்மா, இது நடக்கக்கூடிய காரியமா? நெஞ்சில் தைரியம் இருந்தால் நிச்சயம் நடக்கும். ஏதோ நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வகையை சொன்னேன். பிறகு உங்கள் இஷ்டம். அம்மா, ஜனங்க எங்களை அடையாளம் கண்டுட்டா? வேலி இல்லாமலா பயிர் வளர்ப்பேன்? பைரவா,
கொங்கு நாட்டு தங்கம் போட்டிருப்பதை போல் முகமுடி தயார் செய்து நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன். பிறகு அவருக்கும் உங்களுக்கும் அதிக வித்தியாசமே இருக்கு. நீங்க நல்லா ஆளுக்கணும். ஜமீன்தார் வந்திருக்காங்க, போய்விடுங்க. For more updates, like, comment, subscribe to our channel.